Hi student, good morning. I am Roy Kumar. Now, the example 2.25. Polar formula, example 2.25. Very important 3-mark question. Parga, find the product of 3 by 2 cos 5 by 3 plus I sin 5 by 3 into 6 into cos 5 by 6 plus I sin 5 by 6 in rectangular form. இந்த ரெண்டு போலார் ஃபார்மையும் மல்டிப்ளை பண்ணணும், ப்ராடக்ட் பண்ணணும். இன் ஆன்சர் வந்து இன் ரெக்டாங்குலர் ஃபார்ம். ரெக்டாங்குலர் ஃபார்ம் என்ன? X plus IY ஃபார்ம் மட்டும் எழுதுறது. எக்ஸ் இஸ் ரியல் பார்ட் அண்ட் ஒய் இஸ் இமேஜரி பார்ட். ரியல் பார்ட் ப்ளஸ் ஐ இன்ட்டு இமேஜரி பார்ட் அந்த டைப்பில் எழுதுறது என்னது? ரெக்டாங்குலர் ஃபார்ம். ஓகே, பாருங்கள், கிவன் 3/2 காஸ் 5/3 ப்ளஸ் ஐ சைன் 5/3 இன்ட்டு 6 இன்ட்டு காஸ் 5/6 ப்ளஸ் ஐ சைன் 5/6 ரெண்டையும் மல்டி பண்ணுறோம். ஓகேவா? இது ரெண்டு மல்டிபிள் இருக்கும்போது இந்த ரெண்டு டூவையும் இந்த சிக்ஸையும் கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ 3 × 3 = 9, அதை வெளியே வச்சுக்கோங்க. அகெயின் இது ரெண்டும் போலார் ஃபார்ம். இது ரெண்டும் போலார் ஃபார்ம். ரெண்டு போலார் ஃபார்ம் மல்டி பண்ணும்போது அதோடய ஆர்குமெண்ட்டை என்ன பண்ணிக்கலாம்? ஆட் பண்ணிக்கலாம். ஆர்குமெண்ட் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், காஸ் 5/3 ப்ளஸ் 5/6 ப்ளஸ் ஐ சைன் 5/3 ப்ளஸ் 5/6. ஓகே, இந்த ஆர்குமெண்ட் ரெண்டையும் ஆட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து ரெண்டும் சேமாக தான் இருக்கும். இங்கே வேறெல்லாம் வராது. இங்கே என்ன வருதோ அப்படி கண்ணை மூடிட்டு போட்டுக்கலாம். ஓகேவா? இதானது மல்டி ரெண்டு ப்ராடக்ட் ஆஃப் போலார் ஃபார்ம் மல்டி பண்ணியிருக்கேன். ஓகே, இது ரெண்டும் ஆட் பண்ணுறேன் பாருங்கள். 6 எல்சிஎம் எடுத்துங்க. 3 வந்து 6 2 டைம்ஸ் இருக்கும். அப்போ 2π ப்ளஸ் 5π ஈக்குவல் டு 7π/6. ஓகே, ஆன்சர் என்ன? 7π/6 9 காஸ் 7π/6 ப்ளஸ் ஐ சைன் 7π/6. ஓகே, அடுத்தது 7π/6 வேல்யூ பார்ப்போம். 7 × 180/6 எழுதலாம். அதான் பை ஈக்குவல் டுனது 180 டிகிரி. அடி கொடுத்தீங்கன்னா 30, ரெண்டு மல்டி பண்ணினா 210 டிகிரி. அப்போ நினைக்குது காஸ் 210 டிகிரி ப்ளஸ் ஐ சைன் 210 டிகிரி. அதாவது ரேடியன்ஸை வந்து டிகிரியாக கன்வெர்ட் பண்ணிட்டேன், என் பை போல 180 மல்டி பண்ணியிருக்கிறேன். ஓகே, இப்போ காஸ் 210, காஸ் 210 காஸ் 180 ப்ளஸ் 30 எழுதிக்கலாம். காஸ் 180 ப்ளஸ் 30, 180 ப்ளஸ் 30 எந்த குவாட்ரண்ட்டு? தேர்ட் குவாட்ரண்ட்டு. தேர்ட் குவாட்ரண்ட்டில் காஸ் என்னமாக இருக்கும்? மைனஸாக இருக்கும். ஏன்னா காஸ் என்னமாக இருக்கும்? மைனஸாக இருக்கும். ஏன்னா டேன் காட்டு தான் ப்ளஸ்ஸாக இருக்கும். காஸ் மைனஸ், அப்போ மைனஸ் 180 சேஞ்ச் ஆகாது. அப்போ மைனஸ் காஸ் தேர்ட்டி. காஸ் 30 வழி என்ன? மைனஸ் ரூட் 3/2. காஸ் 30 வழி ரூட் 3/2, உங்கள் மைனஸ் இருக்குது, மைனஸ் ரூட் 3/2. அதே போல் சைன் 210 பார்க்குறேன். அதுமாதிரி சைன் 180 ப்ளஸ் 30 எடுத்துகிறேன். இதுவும் தேர்ட் குவாட்ரண்ட்டில் சைன் மைனஸ் தான். அப்போ மைனஸ் சைன் 30 ஈக்குவல் டு மைனஸ் 1/2. சைன் 30 வழி என்ன? 1/2 மைனஸ் 1/2. இதுக்கு சஸ்டி பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். அது கூட எழுதிக்கலாம். 9 காஸ் 210 டிகிரி ப்ளஸ் ஐ சைன் 210 டிகிரி. இது 9th படிச்சிருப்போம். அதான் எழுதிடலாம். 9 × 210 கண்டுபிடிச்சிருக்கோம். மைனஸ் ரூட் 3/2 மைனஸ் ஐ, இது என்னது? 1/2. ஓகேவா? இதோட முடிக்கலாம். புக் ஆன்சர் பண்ணால் உள்ள மல்டி பண்ணியிருக்காங்க. மைனஸ் 9√3/2 மைனஸ் 9i/2 என்ன இஸ் ஏ போலார் ரெக்டாங்குலர் ஃபார்ம். இஸ் ஏ ரெக்டாங்குலர் ஃபார்ம். ஓகே, இது ஆன்சர். ஓகே ஸ்டூடெண்ட், இதை போய் இப்போ எதாவது கேட்டாலும் இதே மாடல் சம் எது கேட்டாலும் தான் மல்டி பண்ணும்போது இந்த ஆர்குமெண்ட் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு நம்ம சம் செஞ்சுக்கலாம். ஓகே ஓகே ஸ்டூடெண்ட், தேங்க்யூ.